नम्मुडैय ताय तंदैयागिय कडवुलालुम नम्म आंडवर इयेसु क्रिस्तुविनालुम नम्म अनैवरुक्कुम अरुलुम अमैदियुम उंडायिरपनवाग आमेन। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்தாற்றல் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, தாயின் தந்தையானவரே, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உம்மை நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருமுன்னிலைக்கு வந்து உம்மை துதிக்கவும், எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய பற்றுதியை நாங்கள் அறிக்கையிடவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்தீர். அதற்காக உம்மை நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என்று எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய ஆவியானவர் வழியாக உம்முடைய கைகளுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். உம்முடைய திருமறையின் மறைவுகளை விளங்கிக் கொள்ள ஆண்டவர் உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு ஆற்றல் வழங்குவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். கிறித்துவ திருநாளுக்கு பின்வரும் 11 ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக ஆர்காட்டுத்திரன் திருச்சபையினுடைய முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7 திருவசனங்கள் 36 தொடங்கி 50 வரை அடங்கிய பகுதியை படிக்க கவனமாக கேட்போம். பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுதல். பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி, சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை, இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தம் கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். வேதத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்குண்டாவதாக, தெய்வீக வார்த்தையினாம் எல்லோரும் பக்தியாக
காத்து சேவித்து கை கொள்ளவே தடாச்சித்து நல்லாவியை அறியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட கருணுரையாக பகிர்ந்து கொள்ளும்படியாக படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதிக்கு துணையாக திருப்பாடல் 42 தானியேலின் மறைவொரு இலக்கிய நூல் 9 15-19 வரை அடங்கிய திருமொழிகள், புது உடன்படிக்கையின் திருமுகம், திருத்தூதனாகிய பவுல் ரோமியருக்கு எழுதின திருமுகம் 10-17 வரை அடங்கிய திருமொழிகள், இந்த பகுதிகளை இணைத்து இந்த நாளிலே சிந்திக்க முற்படுகின்ற போது கடவுளின் ஆவியானவர் உணர்த்துகின்ற செய்தி நாட்டுப்பற்றும் இறை நம்பிக்கையும், நாட்டுப்பற்றுடன் கூடிய இறை நம்பிக்கை என்பதை மையமாக கொண்டு இந்த நாளின் நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த நாளின் திருப்பாடல் பகுதி 42 திருப்பாடலிலே யூத மக்கள் யூதேயா நாட்டிலிருந்து பாபிலோனியரால் சிறைப்படுத்தப்பட்ட பின்பு அந்த பாபிலோனியா நாட்டிலே சிறையிருப்பிலே இருக்கின்ற போது இந்த நாடு கடத்தப்பட்ட மக்கள் யூத மக்கள் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் நெருப்பிலே சுட்டெரிக்கப்பட்டு பாழாய் கிடக்கின்ற நிலையிலே அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த சிறையிருப்பின் காலங்களிலே அந்த துன்பம் நிறைந்த வேளையிலே தங்களுடைய சொந்த மண்ணிலே வாழ முடியாதபடிக்கு இருக்கின்ற அந்த இக்கட்டு காலத்திலே தங்களுடைய மூதாதையினுடைய கடவுளாகிய ஆண்டவரை தங்களுடைய நாட்டினுடைய அந்த மண்ணிலே நின்று தங்களுடைய ஆலயத்திலே நின்று கடவுளை வழிபட இயலாத போது அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற முறையிடுகின்ற கதறி அழுகின்ற திருப்பாடலாக இந்த 42 திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் உள்ளம் ஆண்டவரே உமையே நோக்கி கதறுகின்றது என்று சொல்லி கூக்குரல் எழுப்புகின்ற யூத மக்களுடைய அந்த இறைப்பற்றும் நாட்டுப்பற்றும் அங்கே வெளிப்படுவதை நாம் இங்கே படிக்க முடிகின்றது. இன்றைய நாளினுடைய முதல் உடன்படிக்கை பகுதி தானியேலின் நூல் 9 15-19 வரை அடங்கிய அந்த பகுதியிலே தானியேல் ஒரு இறைவாக்கினராக மறைபொருள் வெளிப்பாட்டாளராக இருந்து தம்முடைய நாட்டிற்காக தம்முடைய மக்களினுடைய விடுதலைக்காக மீண்டுமாக எருசலேம் வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற அந்த நாட்டுப்பற்றுடன் கூட மீண்டும் எருசலேம் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த இறைப்பற்றோடு கூட தானியேல் கடவுளுடைய முன்னிலையிலே 21 நோன்பிருந்து கடவுளோடு கூட பேசுகின்ற போது இந்த நாளினுடைய செய்தி அங்கே அடங்கி இருக்கின்றது. இந்த நாளினுடைய இந்த தானியேலினுடைய வார்த்தையிலே நாம் பார்த்தோமானால் 17 திருமொழியிலே எங்கள் கடவுளே இப்பொழுதும் அடியானின் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் வாழாய் கிடக்கிற உமது தூயகத்தின் மீது தலைவராகிய உம்மை முன்னிட்டு உமது முகத்தை ஒளிரச் செய்வீராக என்று சொல்லி தானியேல் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தினுடைய ஒரு பகுதியாக இருப்பதுதான் இந்த செய்தி. இங்கே எருசலேமினுடைய விடுதலைக்காக, யூத மக்களினுடைய விடுதலைக்காக, இந்த சிறையிருப்புக்குள்ளாக சமய சுதந்திரம் அற்றவர்களாக தங்களுடைய சொந்த மண்ணை குறித்த கவலையோடும் தங்களுடைய மொழி பற்றோடும் கடவுளுடைய ஆலயத்தை குறித்த அந்த இறைப்பற்றோடும் கூட இங்கே முறையிடுகின்ற போது தங்களுடைய நாடு பாழாய் கிடக்கிறது, தங்களுடைய
கடவுளாகிய ஆண்டவர் தங்களுடைய மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவருடைய இல்லம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. சுட்டெரிக்கப்பட்ட நிலையிலே சிறையிருப்புக்குள்ளாக நீண்ட காலமாக இந்த 70 ஆண்டுகள் அவர்கள் அந்த பாபிலோன் நாட்டிலே சிறையிருப்புக்குள்ளாக இருக்கின்ற போது ஒட்டுமொத்த யூத மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து தானியேல் கடவுளிடத்திலே முறையிடுகின்றார். ஆக திருப்பாடல் 42 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செய்தி, திருப்பாடல் ஆக்கியோன் தன்னுடைய நாட்டிற்காக தான் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அந்த இறைப்பற்றை வெளிப்படுத்துகின்ற விதமாக நாடு கடத்தப்பட்டவர்களுடைய சார்பிலே நின்று அந்த நாடு கடத்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக நாடு கடத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மக்களிலே ஒருவராக இருந்து பாடுகின்ற அந்த பாடலும், கடவுளுடைய திருப்பணியாளனாக இருந்து தானியேல் இங்கே கடவுளத்தில் ஏறிருக்கின்ற இந்த விண்ணப்பம் ஒரே விதமான செய்தியை நமக்கு அளிக்கின்றது. ஆக ஒவ்வொரு இறை மக்களுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு என்பது தங்களுடைய நாட்டை குறித்த கரிசனை இருக்க வேண்டும், தங்களுடைய மொழியை குறித்த கரிசனை இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த காலங்களிலே இந்திய திருநாட்டிலே தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்காமல் பிற மொழிகளை திணிக்கின்ற ஆதிக்க சக்திகள் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கின்றன. தங்களுடைய விருப்பங்களை மற்றவர் மீது திணிக்கின்ற, மற்றவருடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்க தவறுகின்ற ஒரு கூட்ட மக்கள் அதிகாரத்திலே இருந்து கொண்டு பழமைவாதங்களை பேசிக்கொண்டு இங்கே திணிக்க முற்படுகின்ற போது, இங்கே தானியேலை போல திருப்பாடல் ஆக்கியவன் போல ஒரு இன விடுதலைக்கான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறையிருப்பு வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுதலைக்கான அந்த விண்ணப்பமாக ஏறெடுக்கப்படுகின்ற இந்த விண்ணப்பத்தை போல கிறிஸ்தவ மக்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய சமயப்பற்று, நம்முடைய ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த இறைப்பற்று, இதோடு கூட நாம் இந்த மண்ணின் மக்கள் என்கின்ற முறையிலே பிற சமய மக்களோடு இணைந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அனைத்து மக்களுக்குமான உரிமைக்காக குரல் எழுப்ப வேண்டிய பொறுப்பான்மை நமக்கு இருக்கின்றது. சமய திணிப்புகள், சமய காழ்ப்புணர்ச்சிகள் உடையவர்களாக இராமல் சாதிய இனவாத பிரிவினைகளை உருவாக்குகின்ற, சாதிய காழ்ப்புணர்ச்சி உடையவர்களாக இராமல் அனைத்து மக்களும் ஆண்டவரின் பிள்ளைகள், ஆகவே அவரவருடைய உரிமையை பாதுகாக்கின்ற பொறுப்பான்மை நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. நாட்டுப்பற்று என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கானது அல்ல. மொழிப்பற்று என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கானது அல்ல. நம்முடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். இது சமயம் சாதி கடந்து நம்முடைய மண்ணினுடைய உரிமையை பாதுகாக்கின்ற, நம்முடைய மண்ணின் கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற அந்த விடுதலை பணியை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனைகளோடு கூட இன்றைய நாளினுடைய அந்த திருமுக பகுதிக்குள்ளாக சென்று பார்க்கின்ற போது பவுல் திருச்சட்டத்தை அந்த யூத சமயத்தினுடைய பின்னணியில் இருந்து அவர் பேசுகின்ற போது கிறிஸ்து திருச்சட்டத்தினுடைய நிறைவாயிருக்கிறார். ஆகவே திருச்சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும், திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அதோடு கூட நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். திருச்சட்டங்களை மற்றவர் மீது திணிப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் அல்ல, திருச்சட்டத்தில் உள்ள வார்த்தைகளை, இறைவாக்கு நூல்களில் உள்ள வார்த்தைகளை, ஞான இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கடவுளின் வார்த்தைகளை நாம் கடைபிடிப்பதற்கும் அதன் வழியாக அனைத்து மக்களுக்குமான விடுதலையும் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்கான பணியை செய்வதற்காக நாம் திருச்சட்டத்தை, இறைவாக்கு நூல்களை, ஞான இலக்கியங்களை படிக்க வேண்டும். மாறாக திருச்சட்டத்தின் பெயரால், இறைவாக்குகளின் பெயரால் மற்றவர்களை ஒடுக்குவதோ, மற்றவர்களுடைய அறநெறி வாழ்வை விமர்சனம் செய்வதோ கூடாது என்பதற்காக பவுல் அப்படி சொல்லுகின்றார். ஆக பவுல் ஒரு யூதன் என்ற முறையிலே இங்கே யூத அடிப்படை வாதத்தை திணிக்கின்றவராக அல்ல, கடவுளின் வார்த்தையை முன்னிட்டு அந்த
இனவாத சிந்தனை உடைய மக்களை கடவுளின் வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் மனம் மாறுதல் உடையவர்களாக இருந்து கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கின்ற திருச்சட்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. நீங்கள் படிக்கின்ற திருச்சட்டம் இன ஒடுக்குதலுக்கானது அல்ல, இனவாதத்தின் அடிப்படையிலே ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவிப்பதற்காகவே இந்த திருச்சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னொரு காலத்திலே எகிப்திலே நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீர்கள். கடவுள் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கினதற்கு பிறகுதான் இந்த திருச்சட்டத்தை கொடுக்கிறார். நீங்கள் எவர் ஒருவரையும் ஒடுக்க கூடாது. சகோதர நல்லிணக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இறைப்பற்று உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் இறை மக்கள் என்ற நிலையிலே இருந்து இறைப்பற்று உடையவர்களாக நாம் கடவுளை தேடுகின்ற, கடவுளோடு கூட உறவாடுகின்ற மக்களாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் மனிதர் என்ற முறையிலே இந்த சமூகத்தினுடைய அங்கமாய் இருக்கிறோம். இங்கே நம்மை சுற்றிலும் வாழுகின்ற பல சமய மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். பல இறை நம்பிக்கை புரிதல் உடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே பிற சமய மக்களை ஒதுக்குகின்றவர்களாக அல்ல. நான் கிறிஸ்தவன், அவர்கள் எல்லாம் பிற சமயத்தவர்கள், அவர்கள் எல்லாம் கடவுளின் மக்கள் அல்ல, அவர்கள் தீட்டானவர்கள், அவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று அடிப்படை வாதம் பேசுகின்ற பிற்போக்குத்தனமான கிறிஸ்துவுக்கு எதிரான சிந்தனை உடைய மக்களாக அல்ல. நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லா மக்களையும் அன்பு செய்தார். ஆண்டவர் இயேசு மக்களை சந்திக்கின்ற போது அவர்களோடு எந்த விதமான திணிப்பையும் செய்யவில்லை. விடுவிக்கின்ற ஆண்டவராகவே இருந்திருக்கின்றார். எபிரேய மொழியிலே படித்த அந்த திருச்சட்டங்களை தாய்மொழியிலே, அந்தந்த மக்கள் பேசுகின்ற தாய்மொழியிலே அந்த மக்களுக்கு உரையாற்றி அவர்களுக்குள்ளாக விடுதலை வாழ்வை, விடுதலை சிந்தனையை ஏற்படுத்தி விடுதலை வாழ்வை அருளுகின்ற ஆண்டவராக தம்முடைய பணியை நிறைவேற்றினார். பவுல் எபிரேய மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தும் பவுல் பிற நாடுகளுக்கு செல்லுகின்ற போது அந்தந்த மக்கள் பேசுகின்ற மொழியிலே அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்தார். தேவைப்படுகின்ற இடங்களிலே மொழி பெயர்ப்பு செய்வதற்கு ஆட்களை பயன்படுத்தினாரே தவிர எந்த இடத்திலும் தன் மொழியை மற்றவர்கள் மீது திணிக்கவில்லை. ஆக நாம் இந்த தமிழ் மண்ணின் மக்களாக நம்முடைய தாய்மொழி பற்று உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மொழியை மற்ற மொழியினர் மீது திணிக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய தாய்மொழியை இந்த மண்ணிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய அவசியமாயிருக்கிறது. இங்கே மொழி திணிப்புகள் நடைபெறுகின்றன. ஒரே விதமான உணவு என்கின்ற பெயரிலே இங்கே அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. ஒரே மொழியை பேச வேண்டும் தேசிய மொழி என்ற பெயராலே மொழி திணிப்பு இங்கே நடைபெறுகிறது. என் மண்ணிலே என் மொழியைத்தான் நான் பேசுவேன், அது என் தாய்மொழி, என் தாய் மண்ணின் மொழி, இங்கே அதற்குத்தான் நான் முதல் உரிமை கொடுப்பேன். என் மீது இன்னொரு மொழியை திணிக்க முற்படுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சமஸ்கிருதம் என்கின்ற மொழி என்பது என் தாய்மொழி கிடையாது. என் தாய்மொழிக்கு பிறகு அது எனக்கு தேவைப்படுகின்ற போது அதை நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர அதை என் மீது ஒருவரும் திணிக்க முடியாது. நாம் கிறிஸ்தவர் என்ற முறையிலே பார்க்கின்ற போது நாம் இந்த தமிழ் மண்ணிலே சீகன்பாகு வந்த காலத்திலிருந்து பல மொழிபெயர்ப்புகள் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற சுமார் 14 மொழிபெயர்ப்புகளுக்கு மேலாக இந்த தமிழ் மண்ணிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் தனிநபர்களாலே குழுவினராக இணைந்து பல மொழிபெயர்ப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இறை மக்களாகிய நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழிபெயர்ப்பை பிடித்துக் கொண்டு அதிலே நாம் இருக்கின்றோம். அதற்கு காரணம் நாம் இனப்பற்று உடையவர்களாக இருக்கின்றோம், சாதிய பற்று உடையவர்களாக இருக்கின்றோம், இங்கே ஏற்றத்தாழ்வுகளை உள்வாங்கி இருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கலாகாது. இங்கே சாதிய கட்டமைப்பு என்பது கிறிஸ்தவத்திலே கிடையாது. அமைப்பு சார்ந்து கிறிஸ்தவத்திலே கடவுள் இங்கே சாதியத்தையோ இனவாதத்தையோ கட்டி எழுப்பவில்லை.
அனைவரும் சமம் என்கின்றதை ஆண்டவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். இங்கே திருச்சட்டத்தை படித்து இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதிக்குள்ளாக வந்து பார்க்கின்ற போது, திருச்சட்டத்தை படித்த ஒரு பரிசேயன் ஆண்டவருக்கு முன்பாக இன்னொரு பெண்ணை பாவியான பெண் என்று சொல்லுகின்றார். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அந்த பரிசேயருடைய வார்த்தையிலே வெளிப்படுகிறது. இவர் உண்மையாகவே இறைவாக்கினராக இருந்திருந்தால் அந்த பெண் யார் என்று அறிந்திருப்பார் என்று சொல்லுகின்ற போது, இயேசு மேசியா என்பதை அறிந்திருந்தும், இயேசு ஒரு இறைவாக்கினர் என்பதை அறிந்திருந்தும், பிற்போக்குத்தனமான முறையிலே தன்னுடைய அந்த சமய அடிப்படைவாதம், இனவாதத்தை மனதிலே வைத்து கொண்டு இயேசுவை இறைவாக்கினர் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவாறு அங்கே ஒரு திணிப்பை செய்கின்றார். இவர் இறைவாக்கினராக இருந்தார் என்று சொல்லுகின்ற போது, அந்த பரிசேயனுக்குள்ளாக இயேசு இறைவாக்கினர் இல்லை என்கின்ற சிந்தனை இருப்பதை விட, மற்றவர்கள் இயேசுவை இறைவாக்கினராகவோ மெசியாவாகவோ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற ஒரு அடிப்படைவாத சிந்தனை, ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை அந்த பரிசேயனுக்குள்ளாக இருந்திருக்கிறது. இரண்டாவது, தன்னை தூயவராகவும், தான் பரிசேயன் என்பதனாலே, திருச்சட்டத்தை அறிந்திருப்பதனாலே தன்னை மிகப்பெரிய புனிதராகவும், தன்னை திருச்சட்ட வல்லுநராகவும், தன்னை தூயவராகவும் காட்டிக்கொண்டு ஒரு பெண்ணை அங்கே இழிவானவராக சித்தரிக்கின்றார். இவர் பாவியான பெண் என்று சொல்லுகின்றார். அந்த பெண்ணுடைய அறநெறி வாழ்வை இங்கே இழிவாக பேசுகின்றார். அது அந்த பெண்ணினுடைய சுதந்திரம். அவருக்கு வாழ்வளிப்பது என்பது மெசியாவாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவுடைய பொறுப்பு. ஒரு பெண்ணை பாவியானவர் என்று சொல்லுவதற்காக அல்ல, அவரை இந்த சமூகத்தினுடைய சக மனிதராக அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கான பொறுப்பு. திருச்சட்டங்களை விடுதலை வாழ்வுக்கான வார்த்தைகளை சொல்லுவதற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர, ஒரு திணிப்பை, ஒரு ஆணாதிக்க சிந்தனையை, பெண்களுக்கு எதிரான அந்த ஆணாதிக்க சிந்தனை விதைப்பதற்கோ, இனவாதத்தை திணிப்பதற்கோ இங்கே நாம் அழைக்கப்படவில்லை. ஆகவே பரிசேயர் யூதர் என்ற முறைமையிலே திருச்சட்டத்தை எபிரேய மொழியிலே கற்றிருந்தாலும், அந்த எபிரேய சிந்தனை, அந்த யூத இனவாதம், அங்கிருந்த அந்த ஆணாதிக்க சிந்தனையை இன்னொரு தனி நபருடைய அறநெறி வாழ்வு, இன்னொரு பெண், ஒரு நபருடைய அந்த பாலினத்தின் மீது திணிக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்றார். அந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்ற போது பதில் சொல்ல தெரிகிறது. அந்த பரிசேயனுக்கு இயேசுவினுடைய ஓமைக்கு ஞானமாக பதில் சொல்ல தெரிந்திருக்கிறது. ஆனால் சக மனிதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இறை அரசினுடைய தகவு என்பது பரிசேயனுக்குள்ளாக இல்லை. இங்கே தன்னுடைய செயல்களிலே இருக்கின்ற குறைவுகளை சீமோன் மறைத்து கொண்டு அந்த பெண்ணை பாவியான பெண் என்று சொல்வதின் வழியாக தன்னை நீதியராக காட்டிக்கொள்ள விரும்புகின்றார். ஒரு விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து அவர் தவறிவிட்டு மற்றவர்களுடைய ஒழுக்கத்தை கவனிக்கின்றவராக, விமர்சனம் செய்கின்றவராக இந்த பரிசேயராகிய சீமோன் இருக்கின்றார். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கு நாம் நம்முடைய வாயை விரிவாக திறக்கின்றோமே தவிர, இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக, இந்த சமூகத்திலே அனைத்து மக்களுக்குமான சமத்துவ உரிமைக்காக, இங்கே சாதியத்தின் பெயரால் நடைபெறுகின்ற வன்முறைகளை அகற்றுவதற்காக, ஒடுக்கப்படுகின்ற பெண்களுடைய உரிமைக்காக, பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண் குழந்தைகளுடைய உரிமைக்காக, பாதுகாப்புக்காக, மொழி திணிப்புக்கு எதிராக, உணவு கலாச்சார திணிப்புக்கு எதிராக போராடுவதற்கு வாய் திறப்பதே கிடையாது. இப்படியெல்லாம் நாம் அடிப்படைவாத சிந்தனை உடையவர்களாக இருந்து கொண்டு, நம்மை நாமே தூயவர்கள் என்று எண்ணிக்கொண்டு, காலத்திற்கு ஏற்ப அந்தந்த காலத்திற்குரிய விடுதலை சிந்தனையை சிந்திக்காமல், பிற்போக்குத்தனமான விடுதலை சிந்தனைக்கு எதிரான அடிப்படைவாத சிந்தனைகளை நாம் மனதிலே வைத்திருப்பதோடு,
மற்றவர்கள் மீது அதே அடிப்படைவாத சிந்தனையை திணிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். இந்த மண்ணிலே காலம் காலமாக இங்கே அடக்குமுறைகள் சாதியத்தின் பெயராலே கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. இதை எதிர்ப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு வளாகத்திற்குள்ளே இருந்து விட முடியுமா? திருச்சபை என்பது இந்த சமூகத்திற்குள்ளாக இருக்கிறதே தவிர சமூகம் இந்த திருச்சபைக்குள்ளாக இல்லை. எனவே திருச்சபை இந்த சமூகத்தை மாற்று உருவாக்கம் செய்வதற்கு வளாகத்தை விட்டு வெளியே செல்வதற்கு அழைக்கப்படுகிறது. திருச்சபைகள் தனக்கென்று ஒரு மொழியை வைத்துக் கொள்ள முடியாது. இது கிறிஸ்தவ மொழி என்று எந்த மொழியும் கிடையாது. இந்த தமிழ் மண்ணிலே இந்த தமிழைத்தான் பேச வேண்டுமே தவிர இங்கே கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு மொழியை வைத்துக் கொள்ள முடியாது. உலகத்தின் பல நாடுகளிலே பல மொழிகளிலே 7000 மேற்பட்ட மொழிகளிலே திருமறை இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ் மண்ணிலே இந்த மொழிதான் சரியானது என்று சொல்லி சமஸ்கிருத திணிப்பை சாதிய வன்முறையை நாம் பிடித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்கள் என்பது இந்திய நாட்டிலே மொழி போர் நடத்துகின்ற காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 1960களிலே இந்திய நாட்டிலே மொழி திணிப்புகளின் பெயராலே அநேக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த காலங்களிலே மீண்டுமாக அதே விதமாக இங்கே இந்தி திணிப்பு, ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை உணவு என்ற பெயர், ஒற்றை சமயம் என்ற பெயராலே திணிப்புகள் நடைபெறுகின்றன. இந்த காலத்திற்கு ஏற்ப நாம் போராடாவிட்டால் நாம் மீண்டும் அடிமைப்பட்டு போவோம். நம்முடைய சொந்த தாய்மொழியை திருமறையே இல்லாத ஒரு காலங்களுக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். இங்கே கிறிஸ்தவம் என்பதே இல்லாத ஒரு அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்படுவோம். ஆகவே கிறிஸ்தவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் பிற சமய மக்களோடு இணைந்து வாழ்கின்ற போது அனைவருக்குமான உரிமையை நிலைநாட்டுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். இங்கே மொழி திணிப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கானது மட்டுமல்ல, இந்துக்களுக்கானது மட்டுமல்ல, இஸ்லாமியருக்குமானது மட்டுமல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் மீதான திணிப்பு அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ் மண்ணின் மீதான திணிப்பு. இங்கே தாய்மொழியிலே தன்னுடைய கல்வியை பெற்றுக்கொள்கின்ற பல மாநில உரிமைகள் இங்கே இருக்கின்றது. இந்த நேரத்திலே நான் கிறிஸ்தவன், எனக்கென்று ஒரு மொழியை நான் புனிதமாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்மை நாமே அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது கிறிஸ்துவின் செயலுக்கு எதிரானது. யாதொன்றையும் நாம் திணிப்புக்கு உட்படுத்துகின்ற போது அந்த திணிப்பை செய்வதோ அந்த திணிப்பை ஏற்றுக்கொள்வதோ கிறிஸ்துவுக்கு எதிரான செயல். யூதர்கள் யூத சமய கட்டளைகளை மற்றவர்கள் மீது திணித்தார்கள், ஆனால் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே திணிப்பு என்பது கூடாது. நம்முடைய சுதந்திரத்திற்காக, நம்முடைய மண்ணின் உரிமைக்காக, நம்முடைய நில உரிமைகளுக்காக, நம்முடைய நாட்டினுடைய வளங்களுக்காக, நம்முடைய கலாச்சாரத்திற்காக, நம்முடைய மொழிக்காக நாம் போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே இறைப்பற்று உடையவர்களாக இந்த சமய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த சமூகத்தின் அங்கமாய் இருக்கின்றபடியினாலே இந்த மண்ணினுடைய உரிமையை, இந்த மண்ணின் மக்களுக்கான உரிமையை, மொழி உரிமையை, கல்வி உரிமையை, இந்த மண்ணின் வளத்தை பாதுகாக்கின்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு போராடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நாம் இன்று கொண்டாடுகின்ற இந்த சுதந்திரம், நாம் இன்று அனுபவிக்கின்ற இந்த உரிமைகளும் சலுகைகளும் நாம் சம்பாதித்தவைகள் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் இதற்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இலவசமாக அனுபவிக்கின்ற நாம் பொறுப்பற்றவர்களாக இருப்போமேயானால் நம்முடைய சந்ததி நம்மை இழித்துரைக்கின்ற ஒரு நிலைக்கு ஆளாகும். நம்முடைய வழிமரபின் மக்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் விட்டுவிட்டு செல்வதற்கு அல்ல. நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை எவ்வாறு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோமோ அப்படி இனிவரும் தலைமுறைகள், இனிவரும் வழிமரபினர் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமைக்காக இன்று நாம் போராட வேண்டிய பொறுப்பாண்மை உடையவர்களாக இருக்கின்றோம். இந்த சிந்தனைகளை மனதிலே வைத்துக் கொண்டவர்களாக ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அனைத்து மக்களுக்குமான விடுதலையை வலியுறுத்தின ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பிலே நின்று விடுதலைக்காக தம்முடைய உயிரை கொடுத்த ஆண்டவர்
அவர் உயிரை கொடுத்து நமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். இது இலவசமான மீட்பு அல்ல, நமக்கு அது இலவசமானது. ஆனால் இதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்காக எத்தனையோ முன்னோர்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். இதை பொறுப்புடன் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கென்று இதை போராடி மீட்டெடுத்து பாதுகாத்து வைப்பதற்குமான பொறுப்பாண்மை உடையவராக இருக்கிறோம். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக விடுதலை வாழ்வுக்கான உரிமையை முன்னெடுக்கின்ற மக்களாக இருப்பதற்கு, இந்த போரிலே இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இந்த மண்ணின் உரிமைக்காக, இந்த நாட்டினுடைய உரிமைக்காக, எங்களுடைய மொழி உரிமைக்காக, எங்கள் கல்வி உரிமைக்காக எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது. நீர் எங்களுக்கு ஆற்றல் வழங்கி அருளும், ஆதிக்க சக்திகளை அகற்றி போடும், விடுதலை வாழ்வை தந்தலும் என்கின்ற விண்ணப்பத்தோடு ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் அருளுகின்ற மெய்யான ஆற்றலும் அமைதியும் நம்மிலே இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருந்த வழி காப்பனமாக, ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆற்றல்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமணிலைக்கு வந்து உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு துணை செய்தீர். ஆண்டவரே, இறைப்பற்றோடு கூட நாங்கள் நாட்டுப்பற்று உடையவர்களாக இந்த சமூகத்தினுடைய அங்கத்தினராயிருந்து அனைத்து மக்களுக்குமான மொழி உரிமை, கல்வி உரிமை, இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற உரிமை, இவை எல்லாவற்றிற்காகவும் அனைத்து மக்களோடும் இணைந்து போராடுகின்ற ஒரு விடுதலை போராளிகளாக நாங்கள் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு ஆற்றல் வழங்கி அருளும். இந்த காலத்தினுடைய பொறுப்பாண்மையை உணர்ந்தவர்களாக இந்த சமூகத்தினுடைய மாற்று உருவாக்கத்திற்காக எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் எழும்பி நின்று போராடி அதை பெற்றிடவும் ஆண்டவரே, எங்களுடைய வழிமரபினர் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய விடுதலை வாழ்வையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய பணியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பாண்மையிலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறார்கள். பிரிவினைவாதங்களை தூண்டுகின்ற சக்திகளை சமூகத்திலும் திருச்சபையிலும் இருந்து அகற்றி போட்டு மெய்யான அமைதியையும் ஆறுதலையும் ஆற்றலையும் வேலனையும் அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை நீர் தந்தட வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உம்முடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும் வயநடத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோட பாராக எல்லாருக்கும் தோன்றும்.